சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சுதந்திரத்தின் பயணம் இந்தியா என்ற தொடரின் இன்றைய செய்தி தொகுப்பாக கவிஞர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளருமான வி கல்யாண சுந்தரத்தின் தொகுப்புகளை பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துள்ளம் என்னும் சிற்றூரில் 1883 பிறந்த இவர் தமிழறிஞர் யாழ்ப்பாணம் கதிரவேல் பிள்ளையிடம் யாப்பு இலக்கணமும் தமிழும் கற்றார். பின்னர் மயிலை மகாவித்வான் தணிகாசல முதலியாரிடம் வடமொழி சைவ சமய நூல்களையும், பாம்பன் சுவாமிகளிடம் உபநிடதங்களையும் ஜஸ்டிஸ் சதாசிவராவ் தொடர்பால் ஆங்கில அறிவும் பெற்றார். 1909 ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள வெஸ்லியன் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து 6 பணிபுரிந்தார். பின்னர் ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை ஆசிரியராக சேர்ந்தார். நாட்டிற்கு உழைப்பதற்காக அவர் அப்பணியிலிருந்து விலகினார். பின்னர் தேசபக்தன் திராவிடன் பத்திரிகைகளில் ஆசிரியராக இருந்து நாட்டு விடுதலைக்கு தொண்டாற்றினார். திருவிக்கா அவர்கள் சென்னையில் 1918 முதன் முதலாக தொழிற்சங்கம் உருவானதில் இவரது பங்கு மகத்தானது. அச்சக தொழிலாளர்களுக்கான சங்கங்கள் உருவாகவும் காரணமாக இருந்தார். 1920 நவசக்தி வார இதழை தொடங்கி 20 திறம்பட நடத்தினார். முருகன் அல்லது அழகு, திருக்குறள் விரிவுரை, தமிழ்நாட்டு செல்வம், தமிழ்கலை, கிறிஸ்துவின் அருள்வேட்டல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், நாயன்மார் வரலாறு, சைவத்திறவு என பல்வேறு துறைகளில் 50 மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். அவரது நினைவாக அவர் பிறந்த ஊரில் திருவிக்கா சிலை அமைக்கப்பட்டு அரசு சார்பில் ஆண்டுதோறும் அவர் பிறந்த நாளில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மேலும் அவரது நினைவாக நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துண்டலம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திர பாபு தெரிவிக்கையில், இது திருவிக்கா பேரில் வந்து புத்தகங்கள், சில புத்தகங்கள்லாம் அவர் திருவிக்கா எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த நூலகம் நல்ல முறையில் செயல்படுது.